இந்த உலகத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த நம்பிக்கை நம்ம மேலே வச்சோம்னா அது வந்து நம்ம தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த விதத்துலையுமே தப்பு இல்லைங்க. நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கணும், தன்னம்பிக்கை கொண்டவராக இருக்கணும். ஆனால் இந்த நம்பிக்கையை நம்ம மற்றவங்க மேலே வைக்கும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து உருவாக தொடங்கும். யாரையுமே ரொம்ப கண்மூடித்தனமாக நான் நம்பக்கூடாது. அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க செய்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கண்மூடித்தனமாக எந்த ஒரு மனிதர்களுமே நம்ம நம்பக்கூடாது. அப்படி நம்ம நம்பாமல் இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பிறவியிலிருந்தே அவருக்கு வந்து கண் தெரியாது. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு கண் தெரியாது. ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அவர் எடுக்கலை. சின்ன வயசில் அவர் யாருமே சரியாக கவனிக்கலை. அதனால் அவருடைய கண் பார்வை வந்து அப்போவே போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே கண் பார்வை இல்லை. அப்போ இருந்தே அவர் இருளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு பொருளுமே அவர் தொட்டு பார்த்து தான் இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடையாளம் கண்டுபிடிப்பார். மற்றவங்க வந்து இப்போ ஒரு டீ கப்பை கொடுத்து இதுதான் டீ கப் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டீ கப்பை வந்து அவர் தொட்டு பார்ப்பார். தொட்டு பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார் ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சுக்குவார். அடுத்த முறை அந்த டீ கப்பை தொடும்போது அவருக்கு ஞாபகம் வந்துடும், இப்போ நம்ம டீ கப்பை தான் தொடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு சமயம் இந்த மனிதர் வந்து தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க நண்பர்கள் வந்து இந்த மனிதரை கூட்டிகிட்டு ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க. அந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், இவருக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தோட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பழ மரங்கள் இருக்குது, நிறைய காய்கறிகள் விளைய வச்சுருக்காங்க, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நண்பர்கள் வந்து இந்த எல்லாத்தையுமே இவங்க இந்த மனிதர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வராங்க. இங்கே பாருப்பா, இதுதான் ஆப்பிள், ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷேப்லாம் எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு மரத்துமே இது வந்து ஒரு வகையான மரம், அப்புறம் இன்னொரு வந்து இது இன்னொரு வகையான மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே காட்டிக்கிட்டு வராங்க. அப்படியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வரும்போது சூரிய கதிர்கள் வந்து அந்த தோட்டத்து வழியாக அந்த இலைகள் வழியாக வர்றது அவ்வளோ அழகாக தெரியுது. அதையுமே ஒரு நண்பர் வந்து இவருக்கு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இதுதான் வந்து ஒளி, ஒளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் சூரிய ஒளினா அதுலேருந்து நம்மளுக்கு வெப்பம் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம விளக்கு மூலமாக வெளிச்சம் வரும். மற்றபடி நம்ம கரண்ட் மூலமாக கூட நம்ம வந்து பல்ப் எரிய வச்சோம்னா அதுலேருந்து கூட நம்ம வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சங்கிறது இருளை போக்குறதுக்கு பயன்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றினா ஒரு சில டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா இந்த கண்ணு தெரியாத மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு வந்து அவங்க சொன்ன எந்த டிஸ்கிரிப்ஷனுமே சரியாக புரியலை. அவர் திரும்பவும் கேட்குறாரு, இல்லையே நீங்கள் ஒளின்னு சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது, அது என்ன பொருளாக என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா அது பொருளெல்லாம் எதுவும் கிடையாது, ஒளிங்கிறது ஒளி தான், அதை வந்து எப்படி நாங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் கேட்குறாரு, இப்போ எப்படிப்பா மற்ற பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் தொட்டு பார்க்க வச்சிங்க, அட்லீஸ்ட் நான் வந்து அதோடய ஸ்மெல்லையாவது நான் வந்து நுகர்ந்து பார்த்தேன், இப்போ இந்த ஒளின்னு சொல்கிறீங்கல்ல இந்த பொருளுக்கு வந்து ஏதாவது ஸ்மெல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அவங்க வந்து இல்லை அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்போது வேறு என்ன தான் இருக்குது, அந்த ஒளியை வந்து நான் எப்படி உணர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நண்பர்கள்கிட்ட அவர் கேட்குற எந்த கேள்விக்குமே பதிலே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு வழியாக மட்டும்தான் அந்த ஒளியை வந்து உணர முடியும். அதாவது நம்ம கண்ணில் பார்த்தா மட்டும்தான் ஒளியை உணர முடியும். ஆனால் அந்த வழி வந்து இவர்கிட்ட இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட இவர் என்னென்ன விதமாகவும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனுமே அவருக்கு வந்து சரியாக புரியலை. அவர் வந்து நம்பவே மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி ஒளின்னு ஒன்று வந்து இல்லவே இல்லை, அது ஒரு காரணமாக வச்சு என்னை வந்து குருடனாக வந்து எல்லோரும் காட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது இவங்க ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்குறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே வந்து ரொம்ப வயதான ஒரு மனிதர் இருக்கார். அவர் வந்து எல்லாரோட குறைகளுமே ரொம்ப சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடியவர். அந்த மனிதர்கிட்ட இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த வயதான மனிதர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் வந்து என்னுடைய நண்பர், இவருக்கு வந்து பிறவியிலேருந்து கண் தெரியாது, அப்போ வந்து அவருக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை. இப்போ என்னென்னா அவர் வந்து எல்லா பொருளுமே தொட்டு பார்த்து தான் உணர்வார். இப்போ நாங்கள் வந்து இந்த ஒளினா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அதை வந்து அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு, நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த வயதான மனிதர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா நீங்கள் வந்து இந்த மனிதரை எங்கிட்ட வந்து கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது, நீங்கள் வந்து தவறான ஆளுக்கிட்ட வந்துட்டீங்க, எங்கிட்ட வந்திருக்கக்கூடாது, ஏன்னா இவருக்கான இந்த பிரச்சனைக்கு எங்கிட்ட எந்த ஒரு தீர்வுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு.
இதை கேட்ட உடனே அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து எப்போவுமே எல்லா மனிதர்கள்கிட்டையுமே ரொம்ப அன்பாவும் பண்பாவும் பேசக்கூடியவர். எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கான பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு தகுந்த சொல்யூஷன்ஸ் கொடுத்து தான் அனுப்பிவிடுவார். ஆனால் இவர் இப்படி சொல்கிறத வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மறுபடியும் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களால் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல முடியும், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, அவருக்கு இந்த ஒளியை உணர்றோம்னா அவருக்கு கண்ணு தெரிஞ்சால் மட்டும்தான் முடியும். அது ஒன்று தான் ஒரே வழி. அதை தவிர்த்து மற்றபடி நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே அவருக்கு புரிய போகிறது கிடையாது. அவருக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணுங்கள், இவரை கூட்டிக்கிட்டு நல்ல ஒரு டாக்டரை போய் பாருங்கள், நல்ல மருத்துவரை மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செலவானாலையும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஒரு கண்ணு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். அறகுறைய தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, கண்ணு முதல்ல ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வைங்க. அவருக்கு கண்ணு மட்டும் சரியாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க தேவையில்ல. அந்த ஒளி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அவராகவே பார்த்து தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்போ இந்த நண்பர்களுமே அவங்க கிட்ட காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு அவருக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சின்ன வயசுலேருந்து அவருமே அவர் பிறவி குருடன் சொல்லிட்டு அவர் விட்டுட்டாங்கல்ல, இப்போ மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதை மட்டும் நிவர்த்தி பண்ணோன்னா அவர் கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இப்போ கடைசியாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கண் பார்வை திரும்ப வந்துடுது. அவர் கண் பார்வை வந்த உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஒளிங்கிற விஷயத்தை அப்போ தான் அவர் கண்ணால் பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, எல்லோரும் சொன்னது உண்மை தான், நாம் தான் வந்து எல்லோரையும் இப்போ தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளதே வருத்தப்பட்டுக்கிறாரு. இப்போ அந்த வயதான மனிதரை வந்து போய் பார்க்கலாம், அவர்கிட்டையும் போயிட்டு சாரி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அந்த வயதான மனிதர் வந்து அந்த ஊரில் வேற ஒரு ஊருக்கு போயிட்டார். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கிட்டு போகிறாரு. தேடிக்கிட்டு போயிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு, ஐயா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, அப்போ நான் வந்து குருடனாக இருந்தேன். அந்த சமயம் நான் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நான் வந்து காதில் ஒழுங்காக வாங்கிக்கல, அதனால நான் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த ஒளி அப்படிங்கிறது உண்மை தான், நான் அதை வந்து இவ்வளோ நம்பாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ செஞ்சது ரொம்ப சரியான விஷயந்தான், நீ மட்டும் அப்போவே வந்து உன்னுடைய நண்பர்கள் சொல்கிறத நம்பிக்கிட்டு ஒளி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு இப்போ கண் பார்வை கிடச்சிருக்காது. அதை தவிர்த்து நீ வந்து யாரையுமே நம்பாமல் எப்போ தொட்டு பார்த்து நீ எப்போ ஃபீல் பண்ணுறியோ அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருந்த பார்த்தியா, அந்த நம்பிக்கையின்மை தான் உன்னை வந்து இப்போது ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கு, உன்னுடைய கண் பார்வையுமே திரும்ப கிடச்சிருக்கு. அதனால் கண்மூடித்தனமாக யாரையும் நம்புறது அவ்வளோ ஒன்றும் சரியான விஷயம் கிடையாது, நீ நல்லது தம்பா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த கண்ணு தெரியாத மனிதர் இருந்தார் பாருங்களா, அதுபோல் நம்ம எல்லாருமே அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம உண்மை நினச்சி நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம வந்து ஒரு குருடனாக தான் வாழணும். அதை தவிர்த்து எப்போ நம்ம உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிய ஆரம்பிக்கிறோமோ அந்த சமயம் தான் நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நம்மளுடைய அறிவு கண்கள் வந்து திறக்க ஆரம்பிக்கும், நாமுமே எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். யாரையுமே நம்பக்கூடாது நான் சொல்ல வரலைங்க, எல்லோரும் மேலேயுமே கொஞ்சம் நம்பிக்கை வைங்க, ஆனாலுமே முழுசாக யாரையுமே நம்பிடாதீங்க. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை யாரை வேணாலும் எப்படி வேணாலையும் மாற்றும், இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கை இருக்கிறது நல்லது தான், ஆனால் மற்றவங்க மேலே முழுசாக என்றைக்குமே நம்பிடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப சிறப்பாக போய்கிட்டிருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.